அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு நஜ்ராஸ் கிச்சன். இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் சில்லி சிக்கன் தான் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன், ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு நாலு ஸ்பூன் மைதா, ஒரு கிலோ சிக்கனுக்கு இந்த குவாண்டிட்டி, ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், சாட் மசாலா அரை டேபிள் ஸ்பூன், ஒரு ஸ்பூன் தயிர், ஒரு முட்டை சேர்த்துருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி அப்படியே வச்சிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பீசஸாக போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணாதான் அந்த கிறிஸ்பியாக இருக்கும் சிக்கன். நாலு நிமிஷம் ரெண்டு பக்கத்தும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம், ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல்ல ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளோர், சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இப்படி இருக்கட்டும். ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க கார்லிக் இது கூட சேர்த்துருங்க. கார்லிக் நல்லா பொரிஞ்சதும் கேப்சிகம் சேர்த்துருங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வதக்கிடுங்க. நம்ம கலந்து வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். இப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு மூணு நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனை போற வரையும் நல்லா கொதிக்கட்டும்.
கூட அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுனா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட் சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வா, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் சில்லி சிக்கன் நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.